ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மதனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சிற்றூர் குண்டலபுரிஞ்சி கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் ஆட்டோ டிரைவரான பாபுராவ் வயது 25. இவருடைய மனைவிதான் கிரண்மை வயது 22. இரண்டு பேருக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் மனைவி நடத்தை மீது சந்தேகம் அடைந்த பாபுராவ் அவருடன் தினமும் சண்டை போட்டு வந்துள்ளார். நேற்றிரவும் இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கிரண்மை மீது பாபுராவ் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில்தான் இன்று அதிகாலை கிரண்மை தூங்கிக் கொண்டிருந்த போது கத்தியை எடுத்து அவருடைய கழுத்தை கணவரான பாபுராவ் அறுத்தார். வலி தாங்க முடியாமல் கிரண்மை எழுப்பிய கூக்குரல் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதற்கிடையே பாபுராவ் அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டான். போலீசில் அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற நிம்மலப்பள்ளி போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கிரண்மையை மீட்டு தங்களுடைய வாகனத்திலேயே மதனப்பள்ளியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டும் சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி ஓடிய பாபுராவை தேடி வருகிறார்கள். கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் பெண் சிகிச்சை பெற்று வரும் காட்சிகள் வெளியாகி நெஞ்சை உறைய வைத்துள்ளது.